ஐ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வேற காஸ்ட்யூம் கம்மி பேர் கேட்பீங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காஸ்ட்யூமுக்கு நம்ம வந்துட்டோம், ஏன்னா இதுதான் நம்ம. வேற காஸ்ட்யூமுக்கு ஏன் நான் போனேன்னு கேட்டிங்கன்னா, இன்குபேட்டர் நீ தான் நோட் ஆப் பிளேயர் எப்படி எடுத்தேன்னு கேட்பீங்க. அஞ்சு பிரிண்ட் இருக்குது, என்னடா பிரிண்ட் இது அப்படின்னு போய் யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்து கிளிச் ஃபைல், கிளிச் ஃபைல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து எனக்கு இன்குபேட்டரில் வந்து அந்த ஒரு அது கொடுத்தாங்க, இன்குபேட்டரில் ஒரு கிளிச்சு, அந்த கிளிச்சை யூஸ் பண்ணி நான் பவுண்ட்ரி வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே பவுண்ட்ரி வச்சு. இப்போ நான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். பவுண்ட்ரி டோக்கன் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி வந்து கொட்டி கிடக்கும் பாருங்க, எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நிறைய கிடக்குது. எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலும் போட்டு தூக்கி தூக்கி தூக்கியாச்சு எல்லாமே. டேய் நீங்கள்லாம் எதுக்கிட்ட இருக்குங்க, இதில் ஒரு ரெண்டு ஸ்பின் பண்ணிட்டு. ஆமாம், அஞ்சு பிரிண்ட் இருக்குது, இன்னொன்று கூட நான் நினச்சா வாங்கலாம், ஆனால் டொக்கன் இல்லையே பேபி. இங்கே பாருங்க, இந்த லக்கு இனிமேல் யாருக்குங்க கிடைக்கும் இந்த லக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டோக்கன், எவ்வளோ ஆனால் மேலே யூஸ் ஆகாது, கீழே மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த சின்ன விஷயத்தை அப்லோட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டேன். ஓகே, பாய்.